அடுத்தது ரூல் நம்பர் 9, சின்ஸ் வெர்சஸ் ஃபார். ஸோ சின்ஸுக்கும் ஃபாருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்க போறாங்க. ஃபார்ன்றது டியூரேஷனை குறிக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபார் 10 இயர்ஸ், ஃபார் 2 மந்த்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் அதோட யூனிட் அப்படி வர மாதிரி இருக்குங்க. இதே சின்ஸ் அப்படின்னா 3 விஷயத்த குறிக்கலாங்க. ஒன்று வந்து ரொம்ப பர்டிகுலரா ஒரு டைத்தை குறிக்கலாம், பர்டிகுலர் பாயிண்ட்டு ஆஃப்டர் ஸ்பெசிஃபிக் டைம், இல்லாட்டினா பாஸ்ட்ல நடந்த ஈவெண்டா இருக்கும். ஈவெண்ட் இன் த பாஸ்ட். இப்ப நான் வந்து சின்ன வயசுல இருந்து டான்ஸ் கத்துக்கிறேன் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்துன்னா அது பாஸ்ட்ல இருந்தே நான் டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஈவெண்ட் இன் த பாஸ்ட். அதுக்கப்புறம் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி ப்ரெசன்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகுற விஷயங்களா இருக்கும். ஸோ நான் வந்து சின்ன வயசுல இருந்து டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன், இன்னமும் கத்துக்கிட்டு இருக்கேன், இப்பயும் கத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப பாஸ்ட்ல ஆரம்பிச்சு ப்ரெசன்ட் வரைக்கும் வந்தா சின்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த 3 இடத்துலதான் நீங்க சின்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. சரியாங்க. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ன்றது எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. ஐ ஹாவ் ஒன்லி நோன் ஹர் சின்ஸ் தி பிகினிங் ஆஃப் லாஸ்ட் வீக். ஐ ஹாவ் ஒன்லி நோன் ஹர் சின்ஸ் த பிகினிங் ஆஃப் தி லாஸ்ட் வீக் அப்படின்னு இருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் ஆரம்பத்துல இருந்துதான் எனக்கு அவரை தெரியும், சின்ஸ் தி லாஸ்ட் வீக். ஓகேவாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் வீக் அப்படின்றது பர்டிகுலர் டைம், பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். ஓகேவாங்க. அதே மாதிரி சின்ஸுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. என்ன அப்படின்னா, சின்ஸுக்கு முன்னாடி, சின்ஸுக்கு அப்புறம், ஒரு சென்டென்ஸ்ல சின்ஸ் வந்து நடுவுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சின்ஸுக்கு முன்னாடி எப்பயுமே பர்ஃபெக்ட் டென்ஸ் தாங்க வரும். சரிங்களா. சின்ஸுக்கு முன்னாடி எப்பயுமே பர்ஃபெக்ட் டென்ஸோ இல்ல பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோ தான் வரும். சின்ஸுக்கு பின்னாடி எப்பயுமே பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன? பர்ஃபெக்ட் டென்ஸ்னா உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா ஹாஸோ ஹாவோ ஹேடோ அதோட வெர்போட தேர்ட் ஃபார்ம். தேர்ட் ஃபார்ம்னா என்ன சொல்லியிருக்கேன், அதாவது ரன் ran run அப்படின்னு வரும் இல்லையா, இது வந்து present tense form, அதாவது verbோட first form. இது வந்து past tense form, அதாவது verbோட second form. இது past participle, verbோட third form. ஸோ இதுதான் வரும். ஒரு sentenceல has, have, had எந்த பக்கம் வந்திருக்கோ அங்கதான் நீங்க அந்த சென்டென்ஸ் வந்து சின்ஸுக்கு முன்னாடி இருக்கும். அந்த பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் வந்து சின்ஸுக்கு முன்னாடி இருக்கும். சின்ஸுக்கு பின்னாடி ப்ரெசன்ட் டென்ஸ், சாரி பாஸ்ட் டென்ஸ் மட்டும்தான் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தரேன் பாருங்க. இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் த டைம் ஐ என்டர்ட் த ஹோம். அப்பையில இருந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு, வீட்டுல நுழையும் போதுல இருந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஸோ சின்ஸுக்கு முன்னாடி பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்திருக்கு, சின்ஸுக்கு பின்னாடி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா இந்த இடத்துல வாஸ் வேறு எதுவுமே இருக்காது, அதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அந்த வெர்போட ஈடி சேர்ந்துதான் வரும், அதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவாங்க. இந்த இடத்துல ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்திருக்கு, அதாவது ஹாஸ் ஹாவ் ஹேடோட வெர்போட தேர்ட் ஃபார்ம் இருந்தா இது பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதே மாதிரி ஹாஸோடையோ ஹாவோடையோ ஹேடோடையோ வெர்பு 1 ஃபார்மோட ஐஎன்ஜி இருந்துச்சுன்னா, இது வந்து பாருங்க ரெயின்ன்றது வெர்பு 1 ஃபார்ம், ஐஎன்ஜி இருக்கு, இது வந்து பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவாங்க. புரியுதுங்களா குழப்புதுங்களா? இல்ல ஃபாருக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் தரேங்க. ஹி ஹாஸ் been working here for 6 months. So, இங்க பாருங்க, நம்பர் வச்சு யூனிட் வச்சு ஒரு டியூரேஷன் கொடுத்துருக்காங்க, அப்பதான் ஃபார் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரூல் ஓகேவாங்க. ஃபார் எங்க யூஸ் பண்ணணும், சின்ஸ் எங்க யூஸ் பண்ணணும், சின்ஸுக்கு முன்னாடி என்ன வரும், சின்ஸுக்கு பின்னாடி என்ன வரும். ஓகேங்களா.